ஒரு நாள் கைலாயத்துல சிவன் தியானத்துல இருக்கும்போது பார்வதி தேவி அங்க வந்தாங்க. சுவாமி, நான் உங்க கூட பேசலாம்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு பார்வதி தேவி வேண்டிக்கிட்டதுனால சிவன் கண்ணை திறந்து எதிர்க்க நிக்கிற பார்வதிய பார்த்தாரு. சொல்லு பார்வதி, நான் உனக்கு நேரம் கொடுக்கற, நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை இப்பவே பேசு. சுவாமி, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பூலோகத்துக்கு போகலாம். கொஞ்ச நாளாவே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பூலோகத்துக்கு போகவே இல்லை. எனக்கு என்னவோ உங்க கூட பூலோக யாத்திரைக்கு போகணும் போல இருக்கு அப்படின்னு பார்வதி கேட்ட உடனேயே ஒரு நிமிஷம் சிவன் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ மனசுக்குள்ள, என்ன இது அதிசயோ, என்னைக்கும் இல்லாம பார்வதி பூலோகத்துக்கு போகணும் அப்படின்னு கேக்குறாங்களே, இதுக்குள்ள இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சிவன் ஆழமா யோசிக்கும் போது, பார்வதி தேவி பூலோகத்துக்கு எதுக்காக போகணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தமும் புரிஞ்சது. உடனே பார்வதி தேவி கிட்ட, தேவி, நீ ஏதாவது கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கேனா? கண்டிப்பா கூட்டிட்டு போற. ஆனா இந்த தடவை நீ ஒரு சத்தியத்தை செஞ்சாகணும். அந்த சத்தியத்தை செஞ்சாதா நான் உன்னை பூலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன். மகாதேவா, நீங்க கேட்டா நான் என்னோட உயிரை கூட கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது நான் சத்தியம் செய்ய மாட்டேனா சுவாமி? செய்யறேன், சொல்லுங்க சுவாமி. தேவி பார்வதி, சத்தியத்தை கொடுத்து மாறக்கூடாது. அப்படி மாத்தினா எனக்கு ரொம்பவே கோபம் வரும். அப்போ நீங்க எதிர்க்க இருக்கிறது யாருன்னு கூட பார்க்காம கருணை காட்டாம பஸ்ப செஞ்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் சுவாமி. நான் உங்கள சரிபாதி. நான் சத்தியம் செஞ்சனா அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுதான் இருப்பேன். சரி, அந்த சத்தியம் என்ன சுவாமி? பார்வதி, பூலோகம் ஒரு மாயலோகம். அது ஒரு அதிசயம். அதனால அங்கே நிறைய விஷயங்கள் நடக்கும். அங்கே உன்னுடைய மனசை தொலைக்க கூடாது. ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்க கூடாது. சரிங்க சுவாமி, நான் தடுமாற மாட்டேன். உங்ககிட்ட அது வேணும்னு கூட கேட்க மாட்டேன். ஆனா எனக்கு மட்டும் அது பிடிச்சிருந்தா நான் ஏதோ ஒரு விதத்துல அதை சாதிச்சுப்பேன். இதுதான் என்னோட சத்தியம் அப்படின்னு பார்வதி தேவி சிவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அன்னை பார்வதி, எனக்கு ஏதாவது வேணும்னா எப்படியாவது நான் சாதிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னதை வச்சு சிவன் மறுபடியும் யோசிச்சாரு. அப்போ சிவன், பார்வதி சொல்றதுக்கான உள்ளார்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. ஆனா பொம்பளைங்களுக்கு பூஜை செய்யறது, புருஷனை நல்லபடியா பாத்துக்கிறத விட வேற என்ன ஆசை இருக்க போகுது? ஒருவேளை இத பார்வதி கேட்டா கண்டிப்பா நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு யோசிச்சு சிவன் பார்வதியோட சத்தியத்தை ஏத்துக்கிட்டாரு. அடுத்த நொடியே சிவன் பார்வதி மாறு வேஷத்துல பூலோகத்துக்கு போனாங்க. அப்படியே ஒரு ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது ஒரு வீட்ல இருந்து, சிவையா காப்பாத்துப்பா, என்னால இந்த பிரசவ வலிய தாங்க முடியல. என்னோட உயிரே போற மாதிரி இருக்கு. இந்த பிரசவ வலியில இருந்து என்ன காப்பாத்து சிவையா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சிவன் மட்டும் அவரை கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி முன்னாடி போய்கிட்டு இருந்தாரு. பார்வதி தேவி மட்டும் அந்த பக்தையோட பழசு என்னன்னு தெரிஞ்சுக்காம புருஷன்கிட்ட அவங்க வேண்டிக்கிட்டாங்க. சுவாமி, ஆபத்துல இருக்கிற ஒரு பொண்ணோட குரல் உங்களுக்கு கேக்குதா? சொன்னேல பார்வதி, இது பூலோகம். பூலோகத்துல என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் கவலைப்படக்கூடாது, பார்க்க கூடாது, போயிடணும் அப்படிங்கிறது தானே நமக்குள்ள நாம போட்டுக்கிட்ட ஒப்பந்தம்? ஆ, ஞாபகம் இருக்கு சுவாமி. ஆனா அவங்க ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கிறாங்க. ஒரு பெண் அப்படி கஷ்டப்படுறானா அது சாதாரண ஆபத்தா இருக்காது சுவாமி. அதுலயும் அவங்க உங்ககிட்ட தான் வேண்டிக்கிறாங்க. தேவி பார்வதி, நீங்க கவலைப்படுறீங்க. ஆஹா, இல்ல இல்ல சுவாமி அப்படின்னு சொன்னதும் சிவன் பார்வதி ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல கர்ப்பமா இருக்கிற மாடு எங்கேயும் அசைய முடியாம கண்ணீர் விட்டு அழுது, ஈஸ்வரா, உன்னோட படிப்புல இந்த பிறப்பும் நீதா, சாவும் நீதா. இப்ப என்னால இந்த பிரசவ வலிய தாங்க முடியல. இன்னும் எவ்வளவு நேரத்துக்குப்பா எனக்கு இந்த கஷ்டம்? எனக்கு விடுதலை கொடுத்துரு ஈஸ்வரா அப்படின்னு சிவன் கிட்ட வேண்டிக்கும் போது சிவன் அந்த மாடை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்து போறது பார்வதி தேவிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. வெளியில ஒரு வார்த்தையும் பேசாம மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் தடுமாற மாட்டேன்னு சாமி கிட்ட சத்தியம் செஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு என்னவோ பிரசவ வலி கஷ்டம் அப்படின்னா அர்த்தமே புரியல. அது என்னவோ எப்படி இருக்குமோ, சாமி கிட்ட கேட்டுட்டா நான் தடுமாறிட்ட மாதிரி ஆகிடும். நான் செஞ்ச சத்தியத்தை கூட மீறின மாதிரி ஆகிடும். உடனே அவருக்கு கோபம் வந்துடும். அப்புறம் இந்த பூலோகமே அதிர்ந்து போயிடும்.
அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சிவன் பின்னாடியே நடந்துக்கிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருட்டாயிடுச்சு. கேசவன் அப்படிங்கிற ஒரு சிவனோட பக்தனோட வீட்டுல அவங்க அன்னைக்கு தங்கினாங்க. அன்னைக்கு நைட்டு கேசவன் கொடுத்த சாப்பாட்ட அழகா சாப்பிட்டு சிவன் பார்வதி ரெண்டு பேரும் படுக்கையில படுத்தாங்க. பார்வதி தேவிக்கு மட்டும் மறுபடியும் பிரசவ வலினா என்ன அப்படிங்கறத பத்தியே அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிவனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை பத்தியும் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில சிவன் பார்வதி அங்கிருந்து கைலாயத்துக்கு போகும்போது நேத்து பிரசவ வலியில துடிச்ச அந்த மாடு கண்ணுக்குட்டியோட நின்னுகிட்டு இருந்துச்சு. பிரசவ வலியில துடிச்ச அவங்க ஒரு குழந்தைய பெத்தெடுத்து சந்தோஷமா நின்னுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சிவன் பார்வதி ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு போனாங்க. கடவுளோட உருவத்துக்கு மாறினாங்க. ஆனா கைலாயத்துக்கு போனதுல இருந்து சிவன் கூட பார்வதி தேவி மட்டும் எதுவுமே பேசவே இல்லை. மனைவி அமைதியா இருக்கிறது அமைதி கிடையாது, உள்ளுக்குள்ள ஒரு போராட்டமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மனைவி அமைதியா இருக்கிறது ஒரு புருஷனுக்கு பிடிக்காது இல்லையா, அதனால சிவன் பார்வதி தேவியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சாரு. சிவன் நல்லபடியாவே புரிஞ்சுக்கிட்டாரு பார்வதி தேவியோட அமைதிக்கு காரணம் பிரசவ வலி அப்படிங்கறது, அதனால இப்படி சொன்னாரு. பார்வதி, இந்த பிரசவ வலிங்கிறது எல்லா பெண் ஜீவிகளுக்கும் உண்டு. பிரசவ வலிங்கிறது தாய்மை, அந்த தாய்மைய நான் இப்ப உனக்கு கொடுக்க போற அப்படின்னு சொன்னப்போ பார்வதி தேவி சந்தோஷப்பட்டாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா பார்வதி தேவியும் ரொம்பவே கஷ்டப்பட்டு பிரசவ வலிய அனுபவிச்சாங்க. அப்பதான் பார்வதிக்கு ஒரு பெண்மணியும் ஒரு மாடும் எதுக்கு சிவனை கும்பிட்டாங்க அப்படிங்கறது புரிஞ்சுது. பார்வதி தேவி ஒரு அழகான குழந்தைய பெற்றெடுத்தாங்க. சிவன் பார்வதி சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு ஊர்ல ராஜபாபு அப்படிங்கிற ஜமீன்தார் இருந்தாரு. அவருக்கு கல்யாண வயசுல கமலா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருந்தா. அவளுக்கு அம்மா இல்லைங்கிற காரணத்தினால அவருதான் அவளை வளர்த்தாரு. சிவனோட கதைகள், சிவனின் மகிமைகளை சொல்லி சிவன் பக்தியா ஆக்குனாரு. கமலா சிவனோட பக்தியா இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு சிவன் பக்தரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அம்மா கமலா, நீ சிவபக்தி அப்படிங்கறதுனால இன்னொரு சிவபக்தரை தான் கல்யாணம் செஞ்சுப்பேன்னு சொல்றது நல்லது இல்லம்மா. அப்பா, நான் வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன், ஒரு சிவபக்தரை தான் கல்யாணம் செஞ்சுப்பப்பா. நீங்க அழகா இருக்கிறவரையும் நிறைய பணம் இருக்கிறவரையும் யார கூட்டிட்டு வந்தாலும் சரிப்பா, ஆனா அவங்க சிவபக்தரா இருந்தா மட்டும்தான் நான் அவங்கள கல்யாணம் செஞ்சுப்பப்பா. அப்படி இல்லனா நான் உங்க கண்ணு முன்னாடியே சிவ பூஜையை செஞ்சுக்கிட்டு நான் உங்க கூடவே இருந்துருவப்பா. அப்போ ராஜுபாபு அவனோட பொண்ணுக்கு கல்யாணமே செஞ்சு வைக்கல அப்படின்னு எல்லாரும் என்ன திட்டுறதுக்கா? நீங்க என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லப்பா. நீங்களே போய் எனக்கு ஏத்த ஒரு சிவபக்தரை கண்டுபிடிச்சு கல்யாணம் செஞ்சு வைங்க. உனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த பரமசிவனோட கதையை சொல்லி தப்பு செஞ்சிட்டோமோன்னு இப்பதான் நான் நினைக்கிறேன். அந்த தப்ப சரி செய்யவாவது இப்பவாவது ஒரு சிவபக்தரை கல்யாணம் செஞ்சு வைங்க, எனக்கு சிவ பூஜைக்கு நேரமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி கமலா வீட்டுக்குள்ள போயிட்டான். அதனால ராஜபாபு வேற வழி இல்லாம அவனுடைய வண்டி எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு பொண்ணுக்கான சிவன் பக்தன் எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தான். அப்போ கங்காபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கேசவ அப்படிங்கிற ஒரு சிவன் பக்தன் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போனான். கேசவ ரொம்பவே ஏழை, இருக்கிறதுக்கு ஒரு மண் வீடு மட்டும்தான் இருந்துச்சு. அவன் கூலி வேலைக்கு போய்கிட்டு இருந்தான். ஊருக்குள்ள யாராச்சும் எந்த வேலை கொடுத்தாலும் அத கேசவ பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படி கிடைக்கிற வருமானத்துலதான் அவனுடைய வாழ்க்கையையும் பாத்துக்கிட்டு சிவனுக்கு தினமும் அவன் பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். கேசவ ஏழை அப்படிங்கறது ராஜபாபுக்கு பிடிக்கல. ஆனா அவன் சிவ பக்தனா இருக்கிறதுனால ஒரு நல்ல நாளா பார்த்து கமலாவுக்கும் கேசவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சான். கமலா கேசவனோட வீட்டுக்கு வாழ வந்தா. கேசவ கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்துலதான் வீடே நடந்துச்சு. ரெண்டு பேருக்குமே சிவன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால சிவனை கும்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய அந்த வாழ்க்கைய நல்லபடியாவே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கேசவனுக்கு சிவன் மேல இருந்த பக்தி அதிகமாச்சு. வேலைக்கு போன இடத்துல அவன் வேலை செய்யாம கல்லு மேல உக்காந்துகிட்டு தியானம் செஞ்சுகிட்டு இருந்தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு அவன் தியானத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி பல நாட்கள் வரைக்கும் எங்க எந்த வேலைக்கு போனாலும் அங்க ஏதாவது ஒரு மரத்தடிய பார்த்து அங்கேயே உக்காந்துக்கிட்டு கண்களை முடிக்கிட்டு சிவனோட பேரை வாய் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த வயலோட முதலாளியா இருக்கட்டும் இல்ல வேலைக்கு கூட்டிட்டு போறவங்களா இருக்கட்டும் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அவன் சிவன் பக்தன் அப்படிங்கறதுனால. ஆனா வேலை செய்யல அப்படிங்கறதுனால
யாருமே அவனுக்கு பணம் கொடுக்கவே இல்ல. அதனால வீட்டு நடக்கிறதுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னங்க நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியதா? எதை பத்தி கமலா நீ பேசுறது? நம்ம வீட்டு நிலைமைய பத்தி, நம்ம வீட்ல இல்லாத பொருளை பத்தி, நீங்க வேலைக்கு போய் அங்க செய்றத பத்தி. நான் என்ன செய்றது கமலா? எப்ப பாரு சிவனா மத்த நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கறேன். எனக்கு அத தவிர வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது. எனக்கே தெரியாம நான் ஒரு மரத்துக்கு கீழே போய் தியான முத்திரையில நான் உட்கார்ந்திருக்கிறேன். ஆ, உங்களுக்கு சிவ பக்தி இருக்குன்றதுனால தான் நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த பக்தி நம்மள வாழ விடாம செய்ய கூடாது. நமக்கு வாழ்வாதாரமே இல்லாம செய்ய கூடாது இல்ல? என்னவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது கமலா. அந்த சிவன் மேல உள்ள பக்தி என்னை எப்படி வாழ சொல்லுதோ நான் அப்படியே வாழ்ந்துட்டு போறேன். வீட்ல பொருள் இருக்கா இல்லையா, நீ சாப்பிட்டியா இல்லையான்னு நான் கேட்க மாட்டேன். நான் தினமும் அந்த சிவனை பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். எல்லாத்தையுமே அவரு பாத்துப்பாரு அப்படின்னு சொன்னதும் கமலாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. ஆனா தன்னுடைய புருஷன் முழுசா அவரு சிவ பக்தனா ஆயிட்டாரு அப்படிங்கறத மட்டும் அவ புரிஞ்சுகிட்டா. அவன்கிட்ட என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியற மாதிரி சிவன் மேல பக்தி இருக்கிற மாதிரியே நாம பேசிதான் புரிய வைக்கணும்னு முடிவு பண்ணா. ஒரு நாள் கேசவனை கூப்பிட்டு, ஹா, நம்ம ரெண்டு பேருமே சிவ பக்தர்கள். ஆனா நம்ம அவருக்கு பூஜை செஞ்சு அவருக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்காம அவரை காலி வயிறோட விட்டா எப்படின்னு சொல்லுங்க. நம்ம அவருக்கு பூஜை செய்யலாம் கமலா, அவ்வளவுதான். அவரே எல்லாத்தையுமே பாத்துப்பாரு. இது ரொம்ப நல்லா இருக்கு. பக்தர் அப்படின்னா பூவை பறிச்சுட்டு வந்து பூஜை செஞ்சா மட்டும் பத்தாது, தண்ணிய கொண்டு வந்து அபிஷேகம் செய்யறது கூட இல்ல. நம்ம கடவுளுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சமைச்சு அத அவருக்கு நெய்வேத்தியமா படைச்சு அவரோட வயிறை நம்ம தாங்க நிரப்பி வைக்கணும். ஆ, நீ சொல்றது கூட உண்மைதா கமலா. இத்தனை நாளா நம்ம அப்படித்தானே செஞ்சுகிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளவே நீங்க சரியா வேலையே செய்யல, பணமும் வரல, சமைக்கிறதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. வீடு இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படிங்க நாம பூஜை செய்யறது அப்படின்னு கமலா சொன்னதும் கேசவன் யோசிக்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா, ஆமா கமலா, நம்ம சிவன் பக்தர் இல்ல, அவரை நம்ம நல்லா பாத்துக்கணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சும் கொடுக்கணும். அப்போதான் அந்த பரமசிவன் நம்மளோட பக்தியை புரிஞ்சுகிட்டு நம்ம அவரோட பக்தரா அவர் ஏத்துப்பாரு. இன்னில இருந்து நான் ஒழுங்கா வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறேன். அப்படி அடுத்த நாள்ல இருந்து கேசவன் ஒழுங்கா வேலைக்கு போய்கிட்டு சிவனோட பேரை சொல்லிக்கிட்டே அழகா பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்து கமலா கிட்ட கொடுத்தான். ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் நிறைய பலகாரங்களை எல்லாம் செஞ்சு சிவனுக்கு பிரசாதமா வச்சாங்க. அதுக்கப்புறம் சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. சிவன் அவங்க முன்னாடி வந்தாரு. கேசவா, உன் பக்திய பார்த்து நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அவங்களுக்கும் சாப்பிட கொடுத்தாரு. அப்படி அவங்க கூட சிவன் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா மறைஞ்சிட்டாரு. அதனால அந்த ஏழை தம்பதிகள் சந்தோஷப்பட்டாங்க.